அதற்கு மேலே நேரிழையீர் என்கிறார். இலட்சணமான ஆபரணங்களை அணிந்தவர் கிடையாது. பூர்வாச்சாரியால் விசாரித்தார், இவ்வாறு இடைச்சிகள் இடைப்பெண்கள், இடைப்பெண்களுக்கு என்ன ஆபரணம் இருக்கு விசேஷமா? ஒன்றும் கிடையாது. வா போட்டுக்கிறதுனா வெள்ளியில தான் போட்டுவா. வள்ளிவடை கைப்பற்ற பெற்றதாயரை விட்டகன்று அள்ளலம் பூங்கடலி அணியாளி புகுவர் வருன்ற அவ பெண்ணவடையர்னு இருக்கிறத பார்த்தா தான் அவளுக்கு ஆசை. மஞ்சளா இருக்கிறத பார்த்தா ஆசை இல்லை. தங்கம் மஞ்சளா இருக்கும், அதை போட்டுக்கிறதுல ஆசை கிடையாது. எதை போட்டு ஆசை? வெள்ளி வடை தான். வெள்ளியினாலதான் ஆபரணம் போட்டுருப்பா. ஏன்? வெள்ளவடையர்னு மோர், வெள்ளவடையர்னு தயிர், வெள்ளவடையர்னு பால், வெள்ளவடையர்னு வெண்ணெய். இதை பார்த்தே வாழ்க்கை பழக்கம். அவளுடைய உடம்போ கருப்பு, இது வெளுப்பா இருக்கு, அது பரபாக சோபை நன்னா இருக்கும். அதனால எப்பொழுது பார்த்தாலும் வெள்ளியினாலே ஆபரணம் அணிந்திருப்பவர்கள் ஆபரணம் அணிந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவாளுக்கு என்ன இழை இழைன்னா ஆபரணம், என்ன ஆபரணம் அணிந்திருந்தார்கள்னு கேட்டார். ஒரு ஆபரணமும் இல்லை, அது ஒரு அர்த்தம் பண்ண. ஆபரணம் அணிஞ்சின்றிருக்கா அப்படியும் அர்த்தம் பண்ண. ஆபரணம் அணிந்திருப்பதான் உடனான், எப்ப பார்த்தாலும் ஆபரணம் அணிந்து கொண்டே இருப்பார்களாம் அந்த பெண்கள். காரணம் என்னன்னு கேட்டார். எந்த சமயத்திலே கண்ணன் வருவனோ, கண்ணன் வரும் காலத்திலே அழகாக அலங்கரித்து கொண்டிருக்க வேண்டுமா? பர்த்தா வரும் காலத்திலே பாரியை அலங்கரித்திருக்க வேண்டாமோ? ஆனால் நம்ம விபரீதமாக சொல்கிறோம், வெளியிலெல்லாம் போகணும், நாலு பட்டு புடவை இல்லை, ரெண்டு நகை இல்லை, வெளியில் போகச்சே தான் அது ஆற்றுல இருக்குச்சே சூர்பனகை போல இருக்கலாம் போல இருக்கு, அது கூடவே கூடாது. எப்பொழுதும் பர்த்தாவுக்காகத்தான் அலங்காரம், பர்த்தா பார்த்து ரசிக்க வேண்டும். காளிதாசன் சொல்கிறான், பிரியேஷு சௌபாகிய பலாகி சாருதான்றான். சில சில விஷயங்கள் கவிகளுடைய வார்த்தையில் அற்புதமாக இருக்கும். பூர்வாச்சாரியர்கள் கவியுடைய காளிதாசனுடைய வாக்கியத்தை எல்லாம் எடுத்து அநேக இடத்திலே உதாகரிக்கிறார்கள். அப்படி உதாரிகள் இந்த திருப்பாவையிலே சொல்லியிருக்க. காளிதாசனுடைய 11வது சர்க்கத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அழகிய உணவாள பெருமாள் நாயனார் ஆகிய நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் எதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு அனுகூலமாக இருக்கும் எல்லாம் யார் சொன்னாலும் எடுத்து கொள்ளப்பட வேண்டியது. யுக்தியுக்தம் வச்சோகிராஹியம் பாலாதபி சுகாதபி, சிறு குழந்தை சொன்னாலும் கிளி சொன்னாலும் அது யுக்தியோட கூடினதாக இருக்குமே ஆனால் அவசியம் எடுத்து கொள்ளப்பட வேண்டியது என்பதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டின முறை. ஆக காளிதாசன் சொல்றான், யாருக்காக அலங்காரம்? புருஷனுக்காக அலங்காரம். புருஷன் பார்த்து சந்தோஷப்படுவதற்கா? கண்ணனோ சொல்ல நேரத்துக்கு வரவே மாட்டான். எப்பொழுது மத்தில் கண்ணன் வந்தான்னு சரித்திரமே கிடையாது. வேடிக்கையாக சொல்லது உண்டு, ஒரு நாள் டெல்லியிலேருந்து வர வேண்டிய கிராண்ட் ரங் எக்ஸ்பிரஸ் 11 மணிக்கு காத்தால சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரும், கரெக்டாக வந்துருத்தான். ஒரு நாள் தாசிரிப்பட்டான், கிராண்ட் ரங் எக்ஸ்பிரஸ் 11 மணிக்கு வந்துருத்தேன்னு சொன்னான். இன்னொரு சொன்னான், இது முந்தா நாள் வர வேண்டிய வண்டி, இந்த வண்டி இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னானா. அதை போல தான் கண்ணன், அதற்கும் இவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. குறித்த காலத்திலே வந்தது என்பது கண்ணனுடைய சரித்திரத்திலே கிடையவே கிடையாது. ராமன் அப்படி இல்லை, அந்த அவதாரத்தில் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். இந்த அவதாரத்தில் அவ்வளோ ஒழுங்கு தப்பித்தான். அதில் ஒரே பத்ரி, ஏகபத்ரி. இங்கே ஏகபத்ரி உங்களோட குரலில் தான் வித்தியாசமே ஒழிய வேறு கிடையவே கிடையாது. இப்படி எல்லாவற்றிலையும் மாறுபட்டிருப்பான். அங்கே சத்தியமே சொன்னான், இவ்விடத்தில் அசத்தியமே சொன்னான். ராமாவதாரத்தில் மையும், கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும், ஆசிரதர்களுக்கு தஞ்சம் என்கிறார் சுவாமி பராசரப்பட்டார். அதுலேருந்து என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டும் அவனுக்கு ஊர்காரியமும் கிடையாது. நமக்கு பொய்யோ மெய்யோ அதனாலே நமக்கு பலம் உண்டு. மெய் சொன்னால் நன்மை கிடைக்கும், பொய் சொன்னால் தண்டனை கிடைக்கும். எம்பெருமானுக்கு கிடையாது அபகத பாப்மா, அவனை பாபம் தொடவே தொடாது, புண்ணியம் ஸ்பரிசிக்கவே பரிசிக்காது. எம்பெருமான் கீதாச்சாரியன் சொல்கிறார், நமாம் கர்மாணி விம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. கர்ம என்ன தொடவே தொடாது அர்ஜுனா, உன்னைத்தான் ஸ்பரிசிக்கும், ஜீவாத்மாவை ஸ்பரிசிக்கவே உரிய எம்பெருமானை ஒரு காலத்திலேயும் கர்மம் ஸ்பரிசிக்கவே ஸ்பரிசிக்காது. அவனாலே அனுகிரகிக்கப்பட்ட ஆத்மா பரமபதத்தை அடைந்த பிற்பாடு கர்மம் ஸ்பரிசிக்கிறதோ, நித்தியசூரிகள்னு அவனுடைய நித்திய சங்கல்பத்தாலே இருக்கக்கூடிய அனந்தகருட விஸ்வசேனாதிகளை ஒரு காலத்திலேயும் கர்மம் தொடுவதே கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் அந்த கீதாச்சாரியன், அந்த கீதாச்சாரியன் தன்னை அபகதபாத்மான்னு சொன்னான். அதை காட்டுவது எப்படி? ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் தயிர் வைத்தா கெட்டு போகாது அப்படின்னு சொன்னால் பாத்திரத்தில் வச்சு தானே காட்டணும், இந்த பாத்திரத்தில் வச்சு காட்டணும்.
அதே போல ஒரு மின்சாரம் பாய்கிறது. மின்சாரம் பாயும் பொழுது அதுக்கு மேலே இன்சுலேட்டர்னு ஒன்று போடுறோம். அந்த இன்சுலேட்டர் போட்டால் ஷாக் அடிக்காதுன்னு எப்படி கண் இப்படி காட்டுறது? இன்சுலேட்டர் போட்டு தொட்டு தான் பார்க்கணும். அதை போல எம்பெருமான பண்ணார். ராமாவதாரத்திலே எல்லாம் ஆர்ஜவத்தோடே நடத்தினான், கிருஷ்ணாவதாரத்திலே அனார்ஜவத்தோடே நடத்தினான். ஆர்ஜவமோ அனார்ஜவமோ என்னை ஸ்பரிசிக்கவே ஸ்பரிசிக்கார். உலகத்தாருக்கு காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்பொழுது வருவனோ அவன் வரும் காலத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்க வேண்டாமா? எப்பொழுது பார்த்தாலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எம்பெருமான். எப்பொழுது வருவனும் சொல்ல முடியாது. வந்து மேல் விழும் காலத்திலே அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் என்று இடைப்பெண்கள் அலங்கரித்தபடியே இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார். பொன்னாச்சியார்னு ஒருத்தி பிரங்காவலிதாசருடைய தர்மபத்னி, அவள் ராத்திரி படுத்துட்டு இருக்கா. அண்ணா அலங்காரம் படுத்துட்டே பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கா. அலங்காரம் இல்லாமல் காரணம் பர்த்தா எம்பெருமானாரோட ராத்திரி வேளையிலே பேசின்னு இருக்கார். எம்பெருமானார் மடத்தில் உள்ள உரங்காவலிதாசரை எப்பொழுது வருவரோ தெரியாது. வரும் காலத்திலே கதவை திறக்க வேண்டும். கதவை சாத்தி கூட வைக்கிறதே கிடையாது, கதவை திறந்தே தான் வச்சிருப்படான். அப்படி படுத்துட்டே இருப்படான், அலங்காரம் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருப்படான். அவர் வந்தால் கதவை திறக்க வேண்டும்னு ஒரு தடவை எம்பெருமானார் இவருடைய பிரபாவத்தை, உரங்காவிந்தி தாசருடைய பிரபாவத்தை காட்ட வேண்டும். மற்ற ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு தெரியல, மடத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியல. உரங்காவிந்தி தாசரிடத்துல அதிமாத்திரமான பிரீத்தி. எழுந்தருளும் காலத்திலே காவேரியிலே நீராட எழுந்தருளும் காலத்திலே முதலியாண்டான் சுவாமியினுடைய திருக்கையை பற்றி எழுந்தருளுகிறாம் சுவாமி எம்பெருமானார். திரும்பி வரும் காலத்திலே பிள்ளை உரங்காவில்லி தாசர் தாண்ட ஜாதியிலே பிறந்தவர், அவருடைய கையை பிடித்து எழுந்தருளுகிறார். சில பேரெல்லாம் கேட்டாளாம், இந்த பிள்ளை உரங்காவில்லி தாசர் தாண்ட ஜாதியில பிறந்தவர், தீர்த்தமாடுவதற்கு முன்னாலே அவர் கையை பிடிச்சுட்டு போனாலும் போகலாம், தீர்த்தமாடின விற்பாடு அவரை தொடலாமும் அப்படின்னு சில பேர்லாம் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் கேட்டவர் சுவாமியை காட்டினார். அவளை தெரிவித்தார், இவருக்கு உண்டான பெருமை யாருக்கும் கிடையாது. காரணம் என்னன்னா, இவர் தாண்ட ஜாதியிலே பிறந்திருக்கிறபடியினாலே நைச்சியம் பாவிக்க வேண்டிய அவசியமில்லை. உயர்ந்த ஜாதியிலே பிறந்தவன், நான் தாண்டவன் தாண்டவன் சொல்லிக்கணும். அவன் மனஸ்கரித்து சொல்கிறானா, வாயளவில் சொல்கிறானா, நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் தாண்ட ஜாதியிலே பிறந்தவன் அடியன் நீசன் தாண்டவன் அப்படின்னு சொல்லுவதற்கே என்ன தடை உண்டு? ஆகையினாலே அதுவே உத்கிருஷ்ட ஜென்மம். உத்கிருஷ்டமாக பிரமித்த அபகிருஷ்ட ஜென்மம், அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மம் என்கிறார் புலலோகாச்சாரியார் அற்புதமான தித்திய சாஸ்திரத்திலே ஸ்ரீவஜ்ர பூஷணத்திலே. ஆக உத்கிருஷ்டம்னு எல்லாரும் பிரமிச்சுட்டு இருக்கோம். நல்ல உயர்ந்த பிரம்மாவுடைய ஜென்மம், உயர்ந்த ஜென்மம் நினைச்சுட்டு இருக்கோம். பிரம்மாவாய் இழந்து போதல், இடைச்சியாய் பெற்று விடுவது. யாரோ ஒருத்தி சிந்தையின் இருந்தா அவளுக்கு மோட்சம் கிடைச்சிட்டு உடனே பிரம்மா இருக்காரே, பகாலம் மறுபடியும் பறந்து கஷ்டப்பட்டு தான் அவருக்கு மோட்ச சாம்ராஜ்யம்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆகையினாலே அந்த பிரம்மாவாய் இழந்து போதல், இடைச்சியாய் பெற்று விடுதல் என்கிறார். ஆகையினாலே உயர்ந்த ஜாதி எது? உயர்ந்த ஜாதியில ஒரு தோஷம் உண்டு. என்ன தோஷம்னா, நான் தாண்டவன்னு சொல்லிக்கணும், இவர் இசையணும், மனசு இசையணும். ஆனால் தாண்ட ஜாதியிலே பிறந்தவனுக்கு அது கிடையவே கிடையாது. அகையினாலே பிள்ளை உரங்காவில்லி தாசருக்கு அந்த தோஷம் கிடையாது. அவர் வேதக பொன் போலே தொட்டா பொன்னாக்கிடும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உண்டு. ரசகுடிகை போலே இருப்பது வேதக பொன் போலேன்னு அவர் கையை பிடிச்சிட்டு வரேன்னு தெரிவித்தாராம். அவருடைய ஸ்பரிசத்தாலே எனக்கு சுத்தி என்று எம்பெருமானார் தெரிவித்தார். ஆனாலும் அவருடைய பெருமையெல்லாம் நெஞ்சிலப்படலை. அதுக்காக எம்பெருமானார் அவர் ஒரு பரீட்சை வச்சார். பொன்னாச்சியார் படுத்துட்டு இருக்கார். ஒருத்தர் அந்த காலத்தில் மடத்தில் நடந்த விருத்தாந்தங்கள்லாம் சொல்கிறேன். மடத்தில் வேஷ்டியெல்லாம் கட்டியிருந்தாலும் வேஷ்டியை கீழ்ச்சின்னு உரைச்சி விட்டார் சுவாமி. வேஷ்டியை கீழ்ச்சின்னு வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் சண்டை போட்டுட்டா ஒருத்தரோட ஒருத்தர், என் வேஷ்டியை நீ தான் கிழிச்சா, நீ தான் கிழிச்சா அப்படின்ட்டு சுவாமி இருக்கார பேசா இருந்துட்டார். அதுக்கப்புறம் பொன்னாச்சியார் அவள் படுத்துட்டு இருக்கா, ஆற்றுல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு படுத்துட்டு இருக்கா. சுவாமி சில பேரை கூட்டார், அந்தரங்கமாக இருக்கிறவளை கூட்டார். போய் பொன்னாச்சியார் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நகையை திருடிட்டு வரும்போது நினைச்சா. ஸ்ரீ வைஷ்ணவரோடு போனான், போனவர்களை நகையை திருடினான், நகையெல்லாம் எடுத்தார். ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகை காதில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டான். பொன்னாச்சியார் அப்படி கண் விழித்து பார்த்தார். யாருடைய ஸ்பரிசமும் படுகிறதுன்னு கண் விழித்து பார்த்தா, பார்த்தா சில ஸ்ரீவைஷ்ணவ திருமண்காப்பெல்லாம் பார்த்தா. பார்த்த உடனே ஸ்ரீவைஷ்ணவ வாழ்க்கை என்ன கட்டமோ அவருடைய ஆட்டுமேனு இப்படி திரும்பி படுத்துட்டான்.
அவள் பிள்ளவரன் காவலிதாசரை காட்டில் உயர்ந்த பக்தன். இப்படி திரும்பி படுத்துட்டா, அவள் தூண் தூக்கத்துல இருந்து விழிச்சிருந்தாலும் ஓடி போயிட்டா. பிள்ளவரன் காவலிதாசர் திரும்பி வந்தார். வந்தவர் இவள் பார்த்தார். பார்த்த காலத்துல நகை, ஊருக்கு பக்கத்துல நகை இல்லை. நகை இல்லையே ஏன்னு கேட்டார். சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்தார்கள், திருடினார்கள், அவர்களுக்கு அனுகூலமா இருக்கட்டுமே திரும்பி படுத்துட்டேன்னு சொன்னாளாம். அவர்களே புரட்டி கொண்டு போயிருக்க மாட்டாளா? அநியாயமாக ஸ்ரீவைஷ்ணவர் இடத்துல அபச்சாரப்பட்டாயே, அவர்கள் இட்டத்தை நிறைவேற்றவில்லைன்னு அவளோட பேசாமல் இருந்தாராம். அதனால மனசு கலங்கி போனால் பொன்னாச்சியார் எம்பெருமானால் இதை கண்டுகொண்டார். மறுநாள் விசாரித்தாராம், என்ன தம்பதிகளிடத்திலே அவளோட ஆணுக்கூல்யம் இல்லை போல இருக்கேன்னார். அப்பொழுது நடந்த விருத்தாந்தத்தை சொன்னார். அதை கேட்டவாறே சுவாமி நகைகளை எல்லாம் கொண்டிருச்சினாராம். இதுதானா பாருங்க. பிற்பாடு நடந்த விருத்தாந்தத்தை எல்லாம் தெரிவித்து பிள்ளைவரங்கி தாசருடைய பெருமையையும் அதை போலே பொன்னாச்சியாருடைய பெருமையையும் அந்த கோட்டியிலே எல்லோரும் அறியும்படியாக செய்தார் என்று ஒரு அற்புதமான சரித்திரம் பார்க்கிறோம். எப்படி அவர் வருவதற்காக அலங்கரித்தே இருப்பளோ அந்த பொன்னாச்சியார், அதை போலே இவர்கள் நேரடியில் விலட்சணமான ஆபரணத்தை அணிந்திருப்பார்களாம். வைலட்சண்யமான ஆபரணம் எது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு, அதுக்கு மேலே விசாரிக்கிறார். எல்லாம் மேலெழுந்த வாரியான அர்த்தம். உள்ளர்த்தம் என்ன? ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமம், இவை இரண்டும் உண்டானால் ஆச்சாரியன் கைபுகுறம். ஆச்சாரியன் கைபுகுந்தவாறே திருமந்திரம் கைபுகுறம். திருமந்திரம் கைபுகுந்தவாறே ஈஸ்வரன் கைபுகுறம். ஈஸ்வரன் கைபுகுந்தவாறே வைகுந்தமானகர் மற்றது கையதுவே என்கிறபடியே பிராபிய பூமியை கைபுகுறும் என்கிறார் ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்திலே பிளலோகாச்சாரியர். ஆத்ம குணங்கள் அதுதான் உயர்ந்த ஆபரணம். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஆபரணம்னா சமமும் தமமும், பாக்கிய இந்திரிய நிகிரகம், ஆந்தரேந்திர நிகிரகம், உள்ளிருக்கக்கூடிய மனசை அடக்கியிருக்கணும். அதுபோலே செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரோத்ரத்வ சக்ஷு ஜிஹ்வா கிராணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்களை அடக்கி இருக்க வேணும். இந்த ரெண்டும் இருந்தா ஆச்சாரியன் கிருபை பண்ணுவான். ஆச்சாரியன் கிருபை பண்ணி திருமந்திரத்தை உபதேசிப்பன். திருமந்திரத்தை உபதேசித்த பிற்பாடு அவனுக்கு ஈஸ்வரன் திருமந்திர பிரதிபாத்தியனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அருள் புரிவன். அவன் அருள் புரிந்தவாறே பரவத சாம்ராஜ்யம் சித்திக்கும் தெரிவிக்கிறாள். இதுதான் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு லட்சணம். அந்த லட்சணத்தை தான் இவ்விடத்திலே சொல்கிறார்கள் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக நேரிடையே இது அர்த்தம் விலட்சணம்.